கடந்த ரெண்டு வருஷமாக நம்ம சூரியனோட படங்கள்லாம் தேட்டரை ரிலீஸ் ஆகலை அதாவது அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது வரைக்கும் நம்மளால் வசூல் ரீதியாக வந்து சொல்லவும் முடியல அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அதுவும் நம்ம பார்க்கவும் முடியல இருந்தாலும் நம்ம சூரியனோட படங்கள்லாம் நிறையவே பண்ணியிருக்கு அதெல்லாம் இப்போ சொல்லலாம்ல இன்ட்ராக சொல்லி தான் ஆகணும் மிகப்பெரிய கிடைச்சது அண்டர் ஏதாமி ஓபனிங்ல பாத்து பண்றோம் ஓபன் பண்றோம் ஆகுது அப்படியே 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 புக் ஆகிட்டு எல்லா ஷோஸையும் வந்து ஃபுல் பண்ணது மாதிரி திரும்ப ஒரு படம் புக்கிங் நினைச்சாலும் தெரியும் ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பின்னு நினைக்கிறேன் ஜெய்பீம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதை பற்றி பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் சூரரை போட்டுரு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் சொல்ல முடியல இப்போ கூட அமேசான் பிரைம்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் வந்தது இதை மாதிரி அதாவது ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் ஏன் நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி அறுநூற்று கோடி இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதே ஜெய் பீம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அஃபிஷியலாக அப்டேட் வரல வசூல் ரீதியாக அதாவது அமேசான் பிரைமுக்கு தான் தெரியும் இந்த படம் வந்து எவ்வளோக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் எவ்வளோ பட்ஜெட் அதுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோ பேர் வந்து ஸ்ட்ரீமிங் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில இன்ஃபர்மேஷன் வந்து சூரரை போட்டுற விட ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அஞ்சு லாங்குவேஜில் வேறு வந்து ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து வசூல் ரீதியாக அது அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது நம்மளுக்கு அஃபிஷியலாக தெரியல இருந்தாலும் சூரரை போட்டுற விட அதிகமாக சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் வந்து அமேசான் பிரைமுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கிடச்சிருக்கும் பட் அது சரியாக தெரியல நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வசூல் ரீதியாக வந்து நம்மளால் சொல்ல முடியாத இருந்தாலும் நம்ம வந்து இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ண ரெக்கார்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து இதுதான் நான் நினைக்கிறேன் நரிக்குறவர் இருளை மாசு கூப்பிட்றது இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா உண்மையை சம்பத்த வச்சு பேஸ் பண்ணி எடுத்தாங்க அந்த பழங்குடி மக்களுக்கு படத்துல மட்டும் இல்லாம நிஜத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து இப்போ நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்றதுதான் எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி நம்ம சூரியனாவும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் டொனேட் பண்ணியிருந்தாரு அது இல்லாமல் நம்ம முதலமைச்சர் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் திட்டலாம் பண்ணுறாரு போது இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ன்றது வந்து இன்னொரு கோடி ஆயிரம் கோடின்றத விட இந்த ஒரு விஷயமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இந்த படம் மூலமாக இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்ட்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் இன்னமும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க இருக்குது ஐஎம்டிபி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் நைன் பாயிண்ட் செவன் ரேட்டிங் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரம் மேலே வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இப்போ நாற்பதாயிரம் பேர் மேலே வந்து ஓட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஐஎம்டி ரேட்டிங் அப்படி தான் நம்ம வந்து ஓட் பண்ண அது வந்து குறையும் ஃபிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளாக நின்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷனில் கூட இப்போ கூட ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து ஜெய்பிம் பண்ணா இருக்குது நிறைய பேர் வந்து எப்படி ஓட் பண்ணுறது தெரில அப்படின்றீங்க அந்த ஸ்டார் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துடும் தயவு செஞ்சு பண்ணுங்க ஓகேங்களா ஜெய் படம் பார்த்தீங்கன்னா நம்ம வசூல் ரீதியாக வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகிதுன்னா கண்டிப்பாக வேற லெவலில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி தேட்டர் ஆனால் என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ இதெல்லாம் வந்து அதையும் தாண்டி ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஜெய்பீம் இப்போ பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பாசிட்டிவான ரிவியூ வந்து இப்போ டுவிட்டரில் வந்து கொடுத்துருந்தான் இருக்கேங்க இப்போ தீபாவளி எந்த படம் வந்தாலும் சரி ஜெய் பீம் படத்தை பற்றி பாசிட்டிவான ரிவ்யூ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து சொல்லி இருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெய்பீம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி சூரரை போட்டு கூட இந்த படம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க நம்போது கண்டிப்பாக அமேசான் பிரைமுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் ஆனால் அவங்க இன்னமும் ஆஃபிஷியலாக சொல்லாமல் இருக்காங்க சரி நம்மளும் வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நம்ம சூரரை போட்டிருக்கும் பண்ணியிருப்போம் ஜெய்பீமுக்கும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பற்றி யாரும் தப்பாக நினைச்சுக்கிட்டேங்கன்னா நான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னென்னமோ சொல்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து எவ்வளோ பண்ணியிருக்குன்றத விட இந்த படம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கின்றது தான் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மரகமாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்